டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முறை சமைத்த எண்ணெயை திரும்ப பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதுக்குரிய விளக்கம் தரும் வகையில் தான் வந்து இந்த பதிவு வந்து அமைய போகிறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மில் நிறைய பேரிடமே பல வீட்லேயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ரெண்டு அப்பளம் வந்து பொரிச்சிட்டோம், அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தாளிக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பழக்கம் இருக்கும். பூரி சுட்ட எண்ணெயை வந்து வேறு எதற்காவது தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து ஹோட்டல்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம வீட்லேயும் ஃபாலோ பண்ணுறோம். இது சரியா தவறா அப்படின்னா கண்டிப்பாக தவறு. ஏன்னா ரெண்டு வந்து வேதியியல் பொருட்கள் வந்து இதனால் நம் நச்சு கிருமிகள் நஞ்சுகள் வந்து நமக்கு ஏற்படுது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ், மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரில் அமைடு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரில் அமைடு அப்படிங்கிறது ஒரு கார்சினோஜெனிக் காம்பவுண்ட், அதாவது கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கூட்டு வேதியியல் பொருள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெயை திரும்பி திரும்பி குறிப்பாக மாவுச்சத்துள்ள பொருள்களை எண்ணெயை பொறிக்கும் பொழுது என்னென்னா, திரும்ப சூடாகும் பொழுது அந்த மாவுச்சத்தானது அந்த இதில் பட்டு அந்த எண்ணெயில் இதாகி கருகி திருப்பி செட்டில் ஆகும். நிறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் பொறிக்கும் பொழுது கீழே சில மலினங்கள் மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த ஆக்ரிலமைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் கேன்சர் செல்களை உற்பத்தி செய்யும் தன்மை வந்து உடையது. அதே மாதிரி வந்து கேன்சர் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது முதல் காரணம். அடுத்து ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிசி அப்படின்னு இருக்குது, அதாவது டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, டைக்ளிசரைட்ஸ் இருக்குது, சில வகையான ட்ரைக்ளிசரைட்ஸ் போன்றவை இருக்குது. ஸோ இந்த பேர்களை சொல்கிறப்பயே நமக்கு தெரியும், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உடம்புக்கு கேடு விளைவிக்கும் செறிவூட்டப்பட்ட கொழுப்புகள். செறிவூட்டப்பட்ட கொழுப்புகள் எல்லாமே உடம்புக்கு கேடுன்னு நான் சொல்லலை, ஆனால் இது உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும், உடல் பருமன் போன்றவற்றை வந்து உண்டு பண்ணும், சர்க்கரை நோய் போன்றவற்றை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கேன்சர், ஒரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பெரும் நோய்கள், அதாவது தொற்றா நோய்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சுகர், பிபி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இது ரெண்டுக்கும் காரணமான இந்த எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிப்பதற்கு இங்கே டைமே கிடையாது, கண்டிப்பாக யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசே இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த FSSAI அதோடு சேர்ந்து ஒரு சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து இந்த ஆயில்ஸ் எல்லாம், ஆக்சுவலாக இந்த டிபிசி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% தான் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதையெல்லாம் நம்ம பார்த்து அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறத வந்து கலெக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணக்கூடிய பயோடீசலாக வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு 2019 சட்டங்கள் இயற்றப்பட்டுருச்சு. ஸோ சட்டங்கள் வந்துருச்சு, ஆனால் அதை பொதுமக்களாகிய நாமளும் நுகர்வோர்களும் கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா இங்கே தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட்டால்தான் வந்து நமக்கு இதிலேருந்து நம்ம வெளிவர முடியும். என்ன காரணம்னா இன்றைக்கி கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. எதனால் கேன்சர் வந்ததுங்கிறது தெரியாது எல்லோரும். நான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் தானே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன், என்றைக்கோ ஒரு நாள் தானே பண்ணோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கிறது, எந்த நேரம் நம்ம கழுத்தை பதம் பார்க்கும் அப்படிங்கிறது தெரியாது. இது நஞ்சு, இது விஷம். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே பயன்படுத்தின சமைத்த எண்ணெயை திரும்ப பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.